வணக்கம், நான் சில்க் ஸ்டார் குமார், காஞ்சிபுரம் ஸ்ரீ வஸ்னி சில்கர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றி மகள் காஞ்சிபுரம் ஸ்ரீ வஸ்னி சில்கர்ஸ் வழங்கும் வெற்றி மகள் நிகழ்ச்சியை உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்கிற சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் உமன்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மலேசியால கிலாங் தினம் நம்ம இருக்கிறது கிலாங்ல அபிராமி அவங்கள வந்து நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். சரிங்களா, வணக்கம் அபிராமி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கிறேன். இங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அங்க நீங்களா எப்படி இருக்கீங்க? இந்தியால வந்து ஆண்டவன் அனுகிரகத்துல வந்து ஸ்கோர் ஏறினாலும் அந்த காஞ்சி காமாட்சி எல்லாரும் காப்பாத்திட்டு இருக்காங்க. சரியா, அது விரைவில் வந்து சரியாயிடும். நாங்க நம்ம இந்த டிசம்பர்லயே வந்து கொரோனா வந்து இந்தியாவில் உலகத்தை விட்டே போயிடும், ஏன்னா தடுப்பூசிகள் வேகமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷம். இப்போ பாத்தீங்கன்னா அபிராமி, நான் வந்து உங்களை பத்தி அறிமுகப்படுத்துங்க. உங்க பேரு, உங்க ஃபேமிலி பேரு, ஃபேமிலி கொஞ்சம் அப்படி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். வணக்கம், என் பேர் அபிராமி, யோகேஸ்வரி என்கிற அபிராமி. எனக்கு திருமணம் பண்ணிட்டேன். திருமணம் பண்ணி 4 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு பாய், 3 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. நான் என்ன செய்யறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து பால் பண்ண வச்சிருக்கேன், மாட்டு பண்ண வச்சிருக்கேன். பால் ப்ரொடக்ஷன் தான் அது. வந்து நேரடியா இங்க வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு நம்ம வந்து சப்ளையரா இருக்கோம். அது ஒரு புறம் இருக்கையில ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லயும் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன். மெத்தபடி விமன் எம்பவர்மெண்ட்ல கொஞ்சம் ஈடுபாடோட இருக்கிறேன். சந்தோஷம். இதுதான் சொன்னது, அதாவது தான் மட்டும் வளராம தன்னை சேர்ந்த வந்து நண்பர்கள் இருந்து எல்லாரையும் வளர்க்கணும்ன்ற எண்ணம் கொண்டவங்க நீங்க. அதனாலதான் உங்களை மாதிரி மக்களை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டி எடுக்கிறது. சரிங்களா, இப்ப உங்க வீட்டுக்காரருடைய பேர் தெரிஞ்சுக்கலாமா? அவர் பேரு சசிகேசன். அவர் என்ன செய்யறாருங்க? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து தான் செய்றோம். ஓன் பிசினஸ் தான் ரெண்டு பேருமே. ஓ, வெரி குட், வெரி குட். பிள்ளைங்க சொன்னீங்க, 4 பிள்ளைங்க சொன்னீங்க, 4 பிள்ளைங்களோட பேர்? பெரியவர் வந்து சஞ்சய், அவர் வந்து இங்க வந்து ஸ்டாண்டர்ட் 6 படிக்கிறாரு. ஓகே. ரெண்டாவது வந்து துலக்ஷனா, அவங்க ஸ்டாண்டர்ட் 5 படிக்கிறாங்க. மூணாவது வந்து ஈஷிதா, ஈஷிதா ஸ்டாண்டர்ட் 4 படிக்கிறாங்க. கடைசி பொண்ணு ஷமிதா, அவங்க வந்து 7 இயர்ஸ் ஓல்ட், ஸ்டாண்டர்ட் 1 போறாங்க. வெரி குட். இப்ப பாத்தீங்கன்னா யோகேஸ்வரி என்ற அபிராமிக்கு எத்தனை முகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப தலைவி, சரியா, இது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி பால் வியாபாரம், பால் வியாபாரம் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், வீட்டுக்காருக்கு கூட ஹெல்ப் பண்றீங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொது சேவைகள், பெண்கள் வளர்ச்சிக்கான வெல்ஃபேர் விஷயங்களை, மகளிர்கள் சங்கங்கள், அது இல்லாம ஏதோ ஒரு கட்சியில கூட இருந்தா கேள்விப்பட்டேன். சரிங்களா, எந்த கட்சியில இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் விமன் எம்பவர்மெண்ட் வந்து தான் என்னோட ஸ்டார்ட் பிகினிங். சோஷியல் ஒர்க் அப்படினாலுமே விமன் எம்பவர்மெண்ட் தான். சோ ஒரு ஒண்ணு அப்படியே வந்துட்டு இருக்கையில எனக்கு அரசியலோட ஈடுபாடும் இருந்தது. மலேசியால மைக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி, அதாவது இந்தியன் கம்யூனிட்டிக்காகவே செயல்படுற ஒரு கட்சி அப்படின்னா MIC. அதுல மாற்று கருத்து எதுவும் இல்ல. சோ அதுல அந்த கட்சியில நான் ஒரு பிரான்ச் சேர்மேனா இருக்கேன். திரு சிவன் கூட இருக்காரு MIC, அவரு எனக்கு பழக்கமான நண்பரு. சரிங்களா, நாராயணன் அவன் எனக்கு பழக்கமானவன். சரி, சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஒரு முகம் இல்லாம நான் சொன்ன மாதிரி 4 முகங்கள் இருக்கு உங்களுக்கு. எனக்கு தெரியாது எத்தனை முகமும் அப்புறம் ஒன்னொன்னு வரப்போகுது. இப்படி இருக்கையில உங்கள் வியாபாரத்தில் குடும்பத்தினர் பங்கு என்ன? வியாபாரத்தில் குடும்பம் பங்கு அப்படின்னாக்கா, எஸ், நானும் அவரும் பகிர்ந்துக்குவோம், எல்லா வேலையுமே பகிர்ந்துக்குவோம். சில நேரங்கள் வந்து எனக்கு பிள்ளைங்கள்லாம் என் கைப்படதான் வளர்றாங்க. ஈவன் ஸ்கூலுக்கு சண்டிங், டியூஷன் எல்லாம் இல்ல, நான் தான் டியூஷன் எல்லாமே சொல்லி கொடுக்கறது வீட்டுல. அப்படி இருக்கையில எல்லாமே பகிர்ந்துக்குவோம், நாங்க ரெண்டு பேருமே பகிர்ந்துக்குவோம். நான் ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிறேன். அப்ப ஃபாதர் லா, மதர் லா இருக்காங்க, பிரதர் லா இருக்காங்க, எங்க சின்ன மாமியார் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூடவே எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல.
குழந்தைங்களை விட்டுட்டு போறதெல்லாம் யோசிக்க மாட்டேன். சமைச்சு கமைச்சு வச்சுட்டேன்னா மாமி பாத்துப்பாங்க அப்படின்ற தைரியத்துல நான் போயிட்டு வந்துருவேன். அது என்னோட ஸ்ட்ரென்த்னு தான் சொல்லுவேன். எங்கேயுமே அதை தைரியமா சொல்லுவேன், அது என்னோட ஸ்ட்ரென்த். வீட்டுல பெரியவங்க இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் மூவ் பண்ற வேகமா அப்படின்றதுல உண்மை அதுதான். சோ எனக்கு பலம் அப்படின்னா அவரோட இன்லாஸ் தான் கூட பலம். மகிழ்ச்சி கேக்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது எப்படி சொல்லுவாருன்னா, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலினாவே இப்போ இந்த கால பெண்கள் விரும்புறது இல்ல. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, நீங்க மதுரையில் நாடு இருந்து எல்லாரையும் அரவணைச்சு இந்த மாதிரி ஒரு மருமகள் வந்து அந்த வீட்டுல இருந்து அவங்களுக்கு கிடைச்சது சந்தோஷம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய இப்ப இந்த நேரத்துல இன்டர்வியூ நினைவு பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்க பாருங்க. ரியலி வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் சரிங்களா. ஏன்னா இப்ப வந்து திருமணம் பண்ண ஒரு 3 மாசம் அதிகபட்சம் 3 வருஷத்துலயே தனி கொடுத்துட்டு போற காலத்தில் நான் மாமியாரோட குடும்பம் பெரிய குடும்பம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த விஷயத்துல சரிங்களா. ஓகே, இப்ப அடுத்து நம்ம ஒரு கேள்விக்கு போவோம். உங்க வியாபாரங்கள், அதாவது உதாரணத்துக்கு பால் வியாபாரம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதெல்லாம் இருக்கு இல்லையா, உங்க வியாபாரத்தின் எதிர்கால நோக்கம் கோல்னு வச்சிருப்பீங்க, அது என்ன? பால் பண்ண பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும். அது வந்து எனக்கு இன்னொரு 5 வருஷம் கால அவகாசம் இருக்கு அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஏன் அந்த 5 வருஷம் கழிச்சு அதுல வந்து மேம்பாடு பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகள் என்னோட சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஸ்டில் ஸ்கூலிங், யங்கா இருக்கிறதுனால பெரியவரைக்கும் 12 வயசு தான். சோ அவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்க ஸ்டேபிளா அவங்க கொஞ்சம் இண்டிபெண்டா மூவ் பண்ற வரைக்கும் நான் அந்த அவகாசத்தை எடுத்துக்கணும். ஏன்னா பண்ணேன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அங்க நின்னா தான் அது சரியா வரும். அது அதனால கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துட்டு அதோட மேம்பாடு செய்யலாம் அப்படின்றத ஒத்தி போட்டு வச்சிருக்கோம். இங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, விரைவில் இன்னும் கூட மிஷினரிஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்றதுல தீவிரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்போம் அதுக்கு. ஓ வெரி குட், வெரி குட். பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து பால் பண்ணீங்கன்னா ஒரு ஏற்கனவே எத்தனை மாடுகள் உங்ககிட்ட இருக்கு? இப்ப வந்து 48 மாடு இருக்கு. 48 மாடுகள் வந்து ஒரு பெரிய குடும்பம் தானே. ஏன்னா முகமே மாறுன்னு சொல்லுவாங்க, பசுக்கள் அப்படிதான் உறவுகள் மாதிரியே பழகுங்க அதுங்களா, உண்மைதானே? ஆமா. அடுத்து அடுத்து வந்து அடுத்த கேள்வி போவோமா நம்ம? கண்டிப்பாக. இப்போ நீங்க வந்து ஒரு பெண்ணா வியாபாரத்தில் சந்தித்த வேதனைகள், பொதுவாகவே வந்து ஆணவும் பெண்ணும் பிசினஸ்லாமே பிரச்சனைகள்ங்க. அதாவது பிரபலம் ஆகும்னா பிராப்ளத்தை சந்திச்சாதான் பிரபலம் இல்லையா, பிராப்ளங்களை சந்திச்சாதான் பிரபலம் அப்படி இருக்கையில, ஒரு அதுவும் பெண்ணா இருந்தா சொல்லவே தேவையில்ல, பிராப்ளங்கள் தேடி வரும். அப்படி இருக்கையில நீங்க ஒரு பெண்ணாக வியாபாரத்தில் சந்தித்த வேதனைகள் என்ன? சாரி, உங்க லைன் பிரேக் பண்ணதுதான். எனக்கு கிளியரா கேக்குதுமா? திருப்பி சொல்ற மாதிரி அந்த கேள்வியே, ஒரு பெண்ணா நீங்க வியாபாரத்தில் சந்திச்ச வேதனைகள் என்ன? ஓகே, வேதனைகள் அப்படின்னாக்கா எனக்கு அந்த தூங்கும் போது இருந்த அந்த டைம் ஃப்ரேம் வந்து ஏன்னா அப்ப புதுசா கல்யாணம் பண்ண நேரம், நான் கன்சீவா இருந்தேன். ஒரு பேபிக்கு அப்புறம் இன்னொரு பேபி அப்படி கண்டினியூஸ்லி ஐ கோட் 3. அப்ப நான் பண்ண தூங்குறேன், அப்ப பண்ணையில வந்து கொஞ்சம் தொலைவு, மாமா மாமி தான் இருக்காங்கன்னா நான் வந்து இன்னொரு 3 மணி நேரம் ஓட்டம் இருக்கு, நான் பெந்தவங்களை பண்ண வச்சிருந்தேன். அப்படி இருக்கும் போது எனக்கு அது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா குழந்தைங்களை இங்க விட்டுட்டு நான் அங்க இருக்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு அது சரி வரல. அப்ப நான் பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு போகும்போது எனக்கு ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் இருந்து, சோ நாங்களே புள்ள பால் கறக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க கை பிள்ளைங்க வர வச்சுட்டு இருந்தேன். அது ஒரு பயங்கரமான சேலஞ்சஸ், நோ டவுட். பட் தென் அதையும் கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னா, எஸ் வென் யூ ஆர் நீங்க ஒரு பெண்ணா வந்து அந்த அந்த நிலையில நிக்கும் போது அது ஒரு சந்தேகமா தான் முத பாக்குறாங்க. அப்படிலாம் டக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சொசைட்டி. இந்த பொண்ணுதான் செய்தா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. பட் இப்போ அதெல்லாம் சரிதான், அந்த பொண்ணு செய்யுதுதான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்லுவாங்க, ப்ரூஃப் பண்ண ப்ரூஃப் பண்ணதான் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
சேல்ஸ் வந்து ஒரு பெரிய டிஃபிட் ஆரம்பத்துல எனக்கு. சேல்ஸ் வந்துனா அப்ப வந்து ஒரு லிட்டர் பாலா இருந்தாலும் கொண்டு போய் வித்தாதான் பணமா ஆக்க முடியும். சோ எனக்கு அந்த கன்வைன்சிங் பண்ற அந்த தன்மை வந்து அறுதியா இல்லைன்னு சொல்லணும் ஆரம்பத்துல. அப்புறம் அப்புறமா தான் நான் வளர்த்துக்கிட்டேன் என்னையே. ஒருத்தவங்களை அப்ரோச் பண்றது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்படா அக்கா பால் வாங்குறீங்களா தயிர் வாங்குறீங்களா அப்படின்னு கேக்குறது வந்து ரொம்ப யோசிப்பேன் எப்படா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கதுவா தட்டி தட்டி 10 லிட்டர்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு 500 லிட்டர் 600 லிட்டர் எல்லாம் கூட நான் வியாபாரம் பண்ணிருக்கேன். சில்லறை வியாபாரம் சொல்றேன் அந்த மாதிரி. அப்ப ஒரு நாளைக்கு 300 லிட்டர் 400 லிட்டர் வீடு வீடா விக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அது ஒரு டாஃப் டைம் பீரியட். பட் தென் அது எனக்கு பல விஷயம் கத்து கொடுத்துச்சு. ஒவ்வொரு வீட்லயும் என்ன மாதிரியான நிலைமையில அந்த ரிஜெக்ஷன் இதெல்லாம் எனக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்துச்சு. அந்த விஷயம் கொண்டுதான் இன்னைக்கு என்னோட சோசியல் ஒர்க்கும் இருக்கு அப்படின்றதுல மாற்றிருக்கிறது. அருமை அருமை. அதாவது நீங்க சொன்ன மாதிரி 500 அரை லிட்டருக்கும் 1 லிட்டருக்கும் போய் கது கதவுகளை தட்டி சங்கோஜப்பட்டது கஷ்டப்பட்டு தட்டினது இன்னைக்கு காமதேவன் வடிவத்துல உங்க வீட்டு கதவு தட்டுது இல்லையா? Blessings தான் அது. நிச்சயம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். ஏன்னா உண்மையான உழைப்பாளருக்கு ஆண்டவன் என்னைக்குமே கைவிடுறது இல்ல. கஷ்டத்துக்கு கொடுக்குற ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டு கிடைக்கிறத நினைக்கும் சரியா. அதனால வந்து அந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து ஆண்டவன் நல்லாவே கொடுப்பாரு. சரி, அடுத்து நம்ம கேள்விக்கு போவோம். நீங்க உங்க வியாபாரத்தில் செய்த சாதனைகள் என்ன? வேதனை பார்த்து இப்ப சாதனை பார்ப்போம். சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மாட்டு பண்ணையில வந்து MOI கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே நான் நிறைய சர்டிபிகேஷன் செஞ்சிருக்கேன். ஏறத்தால ஒரு 16-18 சர்டிபிகேஷன் செஞ்சிருக்கேன். MOI கீழே வந்து கண்டினியூஸ்லி ஒரு 5 இயர்ஸா பெஸ்ட் குவாலிட்டி மில்க் அவார்ட் எடுத்திருக்கேன். அது போக நிறைய இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட அவார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்திருக்கேன். நிறைய நான் வந்து ஒரு தடவை வந்து கம்போடியாக்கு போயிருக்கேன் மலேசியாவோட ரிப்ரஸன்டேட்டிவா. அப்படின்னா டூத்தான் சொல்லுவாங்க இங்க. அப்படின்னா ஐகோனா அப்ப யங் என்டர்பிரினர்ஸ் சேலஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரம்ல போயிட்டு கலந்துகிட்டேன். இங்க இருந்து கம்போடியாக்கு போனேன். அது ஃபுல்லி ஸ்பான்சர்ட் பை மலேசியன் கவர்மெண்ட். சோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிவார்ட். அப்போ பண்ண மாடு என்ன மாடு தான் வளர்க்குறியா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது எனக்கு பதில் கொடுக்கறதுக்கு. உங்க அரசாங்கத்திட்டு இருந்து மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கம் மூலமா நீங்க வந்து சர்டிபிகேட் நிறைய வாங்கிருக்கீங்க. அதுதான் நான் சொன்னேன், உண்மையான உழைப்பு நமக்கு நன்மையாவே தரும். அது வந்து மாற்றம் கிடையாது. அடுத்த நம்ம கேள்விக்கு போவோம் சரிங்களா. உங்கள் வியாபாரத்தின் வெற்றிக்கு உதவி இருப்பாங்க ஒரு சிலர்லாம் சரிங்களா. அவர்களுடைய போதனைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஹெல்ப் பண்ணவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்க அட்வைஸ். முதல்ல சொல்லணும் அப்படின்னா மிஸ்டர் ஜெயபாலன் ஒருத்தர். அவர் வந்து கிளாங் பந்திங் வட்டாரத்துல இந்த மாதிரி மாடு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி ஏஜென்சில வந்து ஒரு மேனேஜரா இருந்தாரு. அவரு இருக்கையில எனக்கு ரொம்ப விஷயம் செஞ்சு கொடுத்தாரு. கவர்மெண்ட் ஓரியன்டேட்டடான ஒரு என்ன ட்ரைனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து அவரு தான் என்னை சென்ட் பண்ணாரு. அவரு கொடுத்த அந்த எக்ஸ்போஜர் தான் எனக்கு வந்து அந்த மாடு அப்படின்றத வந்து எனக்கு கையில வாங்கிட்டேன். பிகாஸ் நான்லாம் வந்து படிச்சு வெளியாகிற வரைக்கும் மாடு நேரடியா கூட பார்த்தது கிடையாது. சோ ஆமா அதான் உண்மை. நான் எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு மாடு நேரடியா பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணி அத்தான் வீட்டுக்கு வந்த பிறகுதான். அது வரைக்கும் நேரடியா மாடு கிட்ட எல்லாம் போனதே இல்ல. படிப்பு அப்படியே இருந்துட்டேன். இல்ல இப்ப இவங்களுக்கும் அந்த வேலை தெரிஞ்சதுனால அது எப்படி கமர்ஷியலா பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது அப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணிச்சு. அது அந்த எக்ஸ்போஜர் தான்.
அப்புறம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு வரும்போது நான் கண்டிப்பா சொல்லணும், அவர் இப்போ இல்ல மிஸ்டர் சிவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் ஜோஹர்லதான் இருக்காரு, குளுவாங்லதான் நான் படிச்சது. அப்ப அவரு வந்து அந்த மாடு வந்து காலை இல்லாம எப்படி ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் செய்யறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சர்டிபிகேஷன் செஞ்சு கொடுத்தாரு. ஹி வாஸ் மை டியூட்டர், அவரை நான் மறக்கவே மாட்டாது. ஒரு கட்டம் வந்து எனக்கு அதுல இருந்து வருமானம் நிறைய வந்துச்சு, பிகாஸ் எல்லாரும் அந்த காலை வாங்குறது வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு இங்க மலேசியால, நல்ல ப்ரீட் இல்லாத போது இந்த மாதிரி ஊசி போட்டு கருத்து வந்து இங்க கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பயணியா டீம்ல நான் ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் ஏ சர்வீஸ் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். அது அவரு கொடுத்த நிறைய டிப்ஸ், அப்படின்னா கைராசியும் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறவங்க எல்லாம் நிறைய இருந்தாங்க. அதனால அது கொஞ்சம் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு, அந்த ஸ்கில் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு. இப்போ நீங்க அதே நேரத்துல அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ரோல் மாடல் அப்துல் கலாம்ங்க, எனக்கு ரோல் மாடல் காந்திங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்க? ரோல் மாடல் வியாபாரமா இருக்கலாம், பர்சனாலிட்டியா இருக்கலாம், ஏதோ சம்திங் லைக் தட். ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நான் எங்க அம்மாவை தான் சொல்லுவேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு மெத்தவங்களை நான் நேரடியா பாக்கல, ஆனா அம்மாவை வந்து நான் பார்த்தேன். அப்ப வந்து அம்மாக்கும் எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. ஏமா இப்படி சொல்றீங்க, என்னம்மா சொல்றீங்க அப்படின்லாம் இருந்தது. பட் மை மதர் வாஸ் லைக் ஸ்டாண்டர்ட் 6 டிராப் அவுட் தான், அவ்வளவுலாம் படிக்க கூட இல்லை. இங்கிலீஷ்லாம் அப்படிலாம் படிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவங்களுக்கு தமிழ் ஒண்டிதான் பலம். எங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது, எழுத்துலாம் தெரியாது, ஆனா அம்மா நயன புக்கு படிச்சுதான் நான் தமிழை கத்துனிட்டேன். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் அம்மா அம்மா அம்மான்னு இப்ப யோசிக்கும் போது எங்க அம்மாவை தவிர்த்து வேற யாரும் நான் எனக்கு சொல்ல வரல. இப்போ நீங்க கேட்டோன்னே டக்குனே மை மாம் அப்படின்ற மாதிரி ப்ரவுட் டு சே. அம்மா வந்து சும்மா இருக்கிற ஆளு கிடையாது, ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க இந்த சாரி எல்லாம் சொல்றீங்கல்ல, இது கூட எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா தான், அம்மா வீட்டுல இருந்து அத்தைக்கு சித்திக்கு எல்லாத்துக்கும் இவங்கதான் சாரி டீலர். இந்த அவங்களுக்கு பார்த்து பார்த்து எடுத்து வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க, அதுல இருந்து எடுத்து வைப்பாங்க, எங்களுக்கு ஏதாவது வாங்கியும் கொடுப்பாங்க. சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ரோல் மாடல் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. வியாபாரம் அங்க இருந்து வந்திருக்கு, சரி, அதுக்கு அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப அடுத்தது கேள்வி என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். சிலருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், இளையராஜா பாட்டு பிடிக்கும், நான் பரதநாட்டியம் பிடிக்குங்க, சிலருக்கு வந்து பாட்டு படிக்கிறது பிடிக்கும், கராத்தே பிடிக்கும், யோகாசனம் பிடிக்கும், உங்களுக்கு என்ன ஹேபி? எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னா நம்மளோட கலையா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் என் கையில எடுத்துக்கிட்டது பரதநாட்டியம். எனக்கு ஆமா, அப்போ ஸ்கூல் படிக்கும் போது படிச்சு பழகி கோயில் கோயிலெல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். அப்புறம் ஒரு கட்டம் விட்டுட்டேன். இப்ப என் பொண்ணுங்கெல்லாம் ஆடுறாங்க, அம்மா நீங்க ஆடுவீங்களா அப்படின்லாம் என்ன சேலஞ்ச் பண்ணாங்க. அதுவே திரும்பி எடுத்துட்டு இப்ப திரும்பி என் கிளாஸ்க்கு போறேன். நான் ப்ரவுட் டு சே, நான் வந்து மாஸ்டர் டாக்டர் சந்திரமோகன் அவரோட சிஷ்ய பிள்ளை அப்படின்னு சொல்றதுல எனக்கு இந்த தளத்துல ப்ரவுட் தான், சந்தோஷம். சொன்ன மாதிரி பிசினஸ் மட்டும் இல்லாம பரதநாட்டிய கலைஞர் ஒரு முகமும் வெளியாயிருச்சு இல்லையா, பாராட்ட வேண்டிய விஷயம். சரி, அடுத்ததா ஒரு கேள்வி வரும். இப்ப வந்து எவ்வளவு வியாபாரங்கள் இருக்கையில, சரிங்களா, பிசினஸ்ல நிறைய நிறைய விஷயங்கள் வியாபாரங்கள் இருக்குங்க. அதாவது நாம சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சொன்னீங்க, பால் வியாபாரம், சேலை வியாபாரம் மாதிரி நிறைய இருக்கையில, பர்டிகுலரா நீங்க வந்து பால் வியாபாரத்தையே கன்ஸ்ட்ரக்ஷன் சூஸ் பண்ண காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னாக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏர்லியா அவர் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அது வந்து எப்படி மேம்பட்டு செய்யலாம் அப்படின்றது தான் நான் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு டிஸ்கஷன், அது கொஞ்சம் விரைவா எப்படி செஞ்சோம் அப்படின்றது வந்தது. பால் பண்ணை வந்து நிலம் இருந்தது, 20 ஏக்கர் நிலம் வச்சிருந்தோம். அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்தது தான், ஏன்னா அத்தானுக்கு வந்து அந்த எக்ஸ்போஜர் நிறைய. பட் என்னன்னா அப்ப அவங்க வச்சிருந்தது வந்து எல்லாம் கம்பத்து மாடா அப்படி இருந்துச்சு, அதை எப்படி கமர்ஷியலா பண்ணலாம் அப்படின்னு வரும்போது தான் நம்ம ஆஸ்திரேலியன் பிரீட் கொண்டு வந்து கம்பத்து மாடுன்றது தமிழ், கம்பத்து மாடு தமிழ் சொல்ல கிராமத்து மாடு இல்லையா, கம்பத்து மாடுன்றது
கம்பம்னா கிராமம் தானே, நாட்டு நாட்டு மாடு சொல்லுவாங்க, கிராமம். ஆமா ஆமா, எஸ், நாட்டு மாடு. ஆமா எக்ஸாக்ட்லி. அப்ப கூட அது வந்து பியோவா நீங்க இந்தியால சொல்ற மாதிரி நாட்டு மாடு அப்படின்றது இல்ல. இங்க வந்து மாஃப்ரிவால் பிரீட் தான் இருந்தது. அப்ப அது குறைஞ்சபட்சமா எவ்வளவு பால் கொடுக்கும் அப்படின்னாக்கா 5-6 லிட்டர் தான் கொடுக்கும். வித் குட் ஃபீடிங், நல்ல ஃபீடிங் கொடுத்தோம்னா 5-6 லிட்டர் அப்படிதான் கறந்துகிட்டு இருந்துச்சு. சோ நம்மளுக்கு பால் தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது, வி வாண்ட் டு இன்க்ரீஸ் த வால்யூம் அப்படின் போது, வி கம் அப் வித் திஸ் ஆஸ்திரேலியன் பிரீட் அந்த மாதிரி. சோ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃப்ரீஷன், ஜெர்சி இந்த மாதிரி மாடுங்க தான். ஃபீடிங் எல்லாம் இருக்கிறதுனாலதான் அதுல கொஞ்சம் சக்சஸா வந்தோம். எடப்பட்ட காலத்துல அப்படின்னு வரும்போது ஜோதிய சொல்லலாம், எனக்கு ஒரு நல்ல, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச ஒரு நல்ல தோழி அப்படின்ற மாதிரி. ஜோதி, ஆமா. அவங்க எங்க இருக்காங்க? ஜோதி அவங்க வந்து இந்த சத்தியாலம்ல இருக்காங்க, கிளாங்ல தான் இருக்காங்க. என்னோட வெல் விஷர் அப்படின்னு, வெல் ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு வெல் விஷரான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா தமிழ் செல்வி ராகவன் அக்கா. ஏன் அவங்கள சொல்லுவேன் அப்படின்னாக்கா, எப்பவுமே எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணு சரியா வந்துடும், யோசிக்காத அபி, எல்லாம் சரியாயிடும், எந்த ப்ராப்ளம் சொன்னாலும் எல்லாம் சரியாயிடும் சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கற ஒரு நல்ல ஒரு வெல் விஷர் ஃப்ரெண்ட்னா அவங்க. ஆமா, ரொம்ப பாசிட்டிவ். எதுவுமே நோன்னு சொல்ல மாட்டாங்க, இமீடியட்டா எஸ் ன்னு சொல்லிடுவாங்க. ஆமா, அவங்க முருக பக்தர் தானே, முருக பக்தர் அவங்க இல்லையா? ஆமா ஆமா, எஸ் எஸ். ஆமா, சந்தோஷம். இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இப்போ வந்து ஆண்டவன் அனுகிரகத்துல நீங்க வந்து ஒரு வளரும் தொழிலதிபர், தொழிலதிபர் ஆயிட்டீங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்படி அடுத்தடுத்து வந்து உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் தொழில் பண்றாங்க பெண்கள், அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ற ஆலோசனை என்ன? ஆலோசனை அப்படின்றத விட ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு கிவ் மை ஒபினியன். எப்படி அப்படின்னா, அட்டெம்ப்ட் பண்ண பயப்படவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதை நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்றது நம்ம யூகிக்கலாம் முடியாது. சில விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. நம்மளுக்கு எதுல லக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நான் கூட யோசிக்கவே இல்லை. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அன் அக்கவுண்டன்ட். நான் அக்கவுண்ட் படிச்சிருந்தேன். நான் மாட்டு பண்ண வகுப்பே கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் தான், ஆனா அதுதான் கரெக்டா அமைஞ்சது. இன்ன வரைக்கும் நீங்க என்ன போயிட்டு வேற ஏதாவது செய்ய பாரு அப்படின்னாக்கா அந்த கான்பிடன்ஸ் இருக்குமானா எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற விஷயம் தான். சோ அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கிவ் அ ட்ரை, அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் கத்துக்கிறதுனால நம்ம இழக்கவே மாட்டோம். என்னடா இந்த போய் கத்துக்கணுமா அப்படின்ற எல்லாம் நினைக்காதீங்க. எதா இருந்தாலும் போய் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது அந்த கத்துக்கிற விஷயம் எல்லாம் ஒதுவும் அப்படின்றது என்னோட கருத்து. சூப்பர். ஆக வந்து முயற்சியுடையார், நிகழ்ச்சி அடையார், சரிங்களா? ஆக வந்து எந்த தொழிலும் நல்ல தொழில் தான், அந்த தொழில வந்து ஸ்ட்ராங்கா இறங்கி முயற்சி பண்ணா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றீங்க, சரியா? அதான உண்மை. ஆமா, இப்போ ஆமா, உங்ககிட்ட வந்து அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்ல வரும்போது, நீங்க நம்ம காஞ்சிபுரம் பட்டு சேர்க்காம நம்ம வந்து 2019-2020 நான் வந்து மலேசியாக்கு நேரடியா வந்து செமினார் கிளாஸ் பண்ண, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2019 வந்து செமினார் கிளாஸ நேரடியாவே வந்து அட்டன் பண்ணீங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஜூம் ஆப் மூலமா வந்து செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க. உங்க ஆர்வங்கள் நிறைய இருக்குது எனக்கு தெரியும், வியாபாரத்தை பண்ணணும் அப்படின்னு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மலேக்கால வந்து 2019 பண்ண செமினார்ல நீங்க வந்து ஒரு பரிசு கூட பெற்றீங்க, அதாவது தன்னம்பிக்கைக்காக கொடுத்த பரிசு அது, சரிங்களா? அந்த பரிசை நீங்க பெற்றீங்க. அந்த அவ்வளவு பெரிய ஹால்ல இருந்து எவ்வளவு வந்து வாலண்டரியா வியாபாரம் பண்ணக்கூடிய ஆர்வம் வந்து மேல வாங்கன்னு கூப்பிடும் போது அந்த வேகம், வியாபார வேகம் உங்ககிட்ட தெரிஞ்சது. ஸோ அப்படி இருக்கையில நம்ம காஞ்சிபுரம் சிவாசிஸு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மலேசியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செமினார் அட்டன் பண்ணவங்க கண்டினியூ நம்மகிட்ட இருந்து சேர்ந்து வியாபாரம் பண்ணி ஜெயிச்சுட்டு இருக்காங்க, சரிங்களா? என்னோட தாட்டு இதுதான், சிறு குறு வியாபாரியெல்லாம் பெரிய வியாபாரி ஆக்கிறது தான். இது வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா பணமும் பதவி எல்லாம் பெரும் பெரிய முதலாளிக்கு போய் நிற்கிறத நம்ம வந்து சிறு குறு வியாபாரிகளை நம்ம என்கரேஜ் பண்றதுதான். அந்த ரெண்டு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன், வெறும் கடைக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன், சரிங்களா? இப்ப நேரடியாக வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து பிசினஸ் சொல்லி கொடுத்து உங்களையும் வியாபாரத்துல கொண்டு வரணும்ன்றதுதான் என்னோட தாட், சிறு குறு வியாபாரிகள். அதான் செஞ்சிட்டு இருக்கேன், அது நீங்க நேரடியாக பாத்தீங்க.
அந்த நேரத்துல இப்போ நீங்க வந்து வியாபாரத்துல வந்து வேகமா இறங்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது, பட் ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. எப்போ நீங்க சாரி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த கோவிட் சீசன் இருக்கு நான் இப்போ, அதனால நான் வந்து இந்த இன்னும் ஹோல்ல போட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலி என்னோட திட்டம்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, உங்ககிட்ட இருந்து எடுத்து எனக்கு கீழே வந்து ஒரு 200 பேரு கிட்ட ஒரு லேடிஸ் இருக்காங்க. They all are seeking for opportunities. நான் இதை எடுத்து பண்ணுவேனா அப்படின்றத விட, இதை எடுத்து எப்படி இவங்களுக்கு கொடுத்து பயனடிக்கலாம் அப்படின்றதுல நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். அதுதான் என்னோட ஒர்க் அவுட். சோ நிறைய பேர் வீட்டுல இருந்துகிட்டு எனக்கு ஒரு 10 எக்ஸ்ட்ரா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி என்ன வந்து பாக்குறாங்க. சோ இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இதை வந்து சேனலைஸ் பண்ணலாமா, எப்படி சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட சிந்தனை. எல்லாரும் மாதிரி நானே எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமா இருக்கு எனக்கு. எனக்கு வேலை வலு இதெல்லாம் இருக்கு. பட் இது வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி உங்ககிட்ட இருந்து எடுத்து இன்னொரு லேடிக்கு எம்பவர் பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னோட சிந்தனை ஆரம்பத்துல இருந்து. அது நம்ம முதல் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தான் நான் அதை ஹோல்ட்ல போட்டு வச்சிருந்தேன். பட் நான் எப்ப எப்பன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது காலம் கடந்து போயிடும் பொழுதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு அந்த நிலையே வந்துருச்சு. அதாவது நானே சொந்தமா முடிவு எடுக்க முடியும் அப்படின்றத நிலையை நான் எடுத்துக்கிட்டத பிறகு இதுக்கங்கிட்ட நான் தயங்க மாட்டேன் அப்படின்றதுல நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன். நான் தயங்க மாட்டேன் இனிமேல் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ ஐ வில் கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ வில் ட்ரை டு பாஸ் இட் பேக் டு மை லேடிஸ் டீம். அதான் சொல்றது, இப்ப நான் சொன்னது இந்த மாதிரி வெற்றி மகள் தான் தேடுறோம். அதாவது தான் சம்பாதிக்கணும், தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிற காலத்துல தன்னுடன் சேர்ந்து 200 பேர் நீங்க சொன்னீங்க கவுண்ட் ஒண்ணு, 200 பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி வெற்றி மகள் தான் வர்ஷினி சிற்கோ தேடிட்டு இருக்கேன். சோ நாங்க வந்து செமினார்ல சொன்ன மாதிரிதான் பாத்தீங்கன்னா, 25 சாரி மேல எடுத்தாங்கனாவே அவள் வந்து ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது, ஹோல்சேல் பிரைஸ். 50 சாரி எடுத்துட்டீங்கன்னா வந்து ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது, ஹோல்சேல் பிரைஸ் இருக்கு. அது இல்லாம எக்ஸ்சேஞ்ச், எவ்வளவு சாரி விற்காம இருக்காங்களோ 2 ஒன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சரிங்களா, விற்காம சாரியும். சோ இந்த வந்து ஏன்னா எங்களோட கருத்தே நீங்க சொன்ன வார்த்தை தான். எங்க தாட்டும் உங்க தாட்டும் கிட்டத்தட்ட எல்லாம் வந்து கம்பைன் ஆயிடுச்சு. நாங்களும் சிறு குறு வியாபாரிகள் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், நீங்களும் அதான் நினைக்கிறீங்க. இந்த உங்க இப்ப இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சேன், உங்களுடைய இன்றைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா. வளர்ச்சிகள் மேலோங்கி, ஏன்னா நீங்க வந்து ஒரு அம்மன் பக்தர் சரிங்களா. அது மட்டும் இல்லாம வந்து பரதநாட்டியத்துல இருக்கீங்க, வியாபாரத்துல இருக்கீங்க, குடும்ப தலைவியா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து கூட பாத்தீங்கன்னா கூட இருக்கும் வந்து தோழிகளை வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. சோ நிறைய முகங்கள் உங்ககிட்ட இருக்கு. நிச்சயமா காஞ்சிபுரம் ஸ்ரீ வஸ்தின் சொல்கோஸ் உங்களுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் நாங்க செய்ய காத்துட்டு இருக்கோம். சோ விரைவில் நீங்க வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க நாங்க நினைக்கிறோம் சரிங்களா. கண்டிப்பாண்ணா, இது எனக்கு ஒரு பிளஸிங் அப்படின்றத விட ஒரு தீர்மானமா எடுத்துக்கிறேன். என்னோட பர்த்டே தீர்மானமா எடுத்துக்கிறேன். எப்படி இந்த ரெண்டு கெமிஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய பேத்துக்கு ஒரு ஒரு 10 எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வருமானம் வர மாதிரி எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது என்னோட தீர்மானமா எடுத்துக்கிறேன். Thank you. நிச்சயமா நிச்சயமா அதுவே நம்ம செய்வோம். சோ உங்களை சந்திச்சதுல காஞ்சிபுரம் வஸ்திசில் கோசை பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் வல்ல காஞ்சி காமாட்சி அருளால உங்கள் இல்லத்தார்கள் வந்து மேலோங்கி, உங்கள் வியாபாரம் மேலோங்கி, உங்கள் இல்லத்தாரின் ஆரோக்கியங்கள் எல்லாம் மேலோங்க நாங்களும் அம்பால வந்து பிரார்த்திக்க செஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you, அண்ணா. Thank you so much. இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கிஃப்ட் எனக்கு. உங்க பிளஸிங்ஸ் இன்னும் நிறைய வரணும் அடுத்த கட்டத்துக்காக. ரொம்ப நன்றிண்ணா. Thank you.